பாரம்பரியமாக நடந்துருக்கு. நத்தினை குறுந்தொகை 500, பதிச்சுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, இப்படி 8 தொகை 10 பாட்டிலெல்லாம் சொல்லப்பட்ட ஏறுதல்கள், உள்ளே நிலத்து மக்கள் கழுகிய ஏறுதல்கள் நிகழ்ச்சி தான் நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் முன்னோர்களோட நடத்திட்டு இருக்கோம். இதுதான் எங்களோட வாடிவாசல். ஜல்லிக்கட்டு நடக்காதனால எங்களோட வாடிவாசல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் முகப்பு. இது வந்து சின்ன வயசுலேருந்து நாங்களே வளர்த்து எங்கள் கோயில் கிட்டனால கோயில் மாடாக வழிபட்டு போகிறோம். இது அவிநாயபுரம், அவிநாயபுரம் பாலமேடு எல்லா ஊர்லேயும் போய் பண்ணிட்டு வந்துருக்கு. இது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து இறந்துச்சு. அதை வந்து நாங்கள் நினைவு நாளாக கொண்டாடுறோம். இதை வந்து சமாதியாக வந்து எங்கள் சக்திமரம் கோயிலுக்கு பின்னாடியே சமாதியாக வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஊர்லேயுமே வந்து பிடிபடாத காளையம் வந்து வளம் வந்துச்சு, வெற்றி வீரனாக வளம் வந்துச்சு. எங்கள் இப்போ கடைசியாக ஏகப்பட்ட பரிசு பொருட்கள்லாம் அது வாங்கியிருக்கு. அதெல்லாம் நாங்கள் பொக்கிஷமாக பார்த்து பாதுகாத்துட்டு கோயில் மாடு வந்து ஃபஸ்ட்டு கோயிலேருந்து அழைச்சி அங்கே உள்ளே போய் மாடு பூரா இந்த வழியாக தான் வரும். இதில் சாரம் கட்டி திங்கரி புறவர வழியாக வந்து முன்னிட்டு போவோம். 100 மீட்ரு வரைக்கும் அதோட எல்லை கூடு. 100 மீட்டருக்குள்ளே ஏறு தழுவோம். மாட்டை அடக்கிறதுலாம் கிடையாது, ஏறு தழுவோம். அந்த சிமிலை பிடிச்சி மாட்டை வந்து நாங்கள் தழுவோம். இந்த 100 மீட்டருக்குள்ளே தழுவிட்டால் நமக்கு ப்ரைஸு, அப்படி இல்லைன்னா அந்த காளைகளுக்கு ப்ரைஸு. ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு ஆள் தான், ஒரு காளை தழுவோம். கோடி பந்தவர் கூட உச்சநீதிமன்றம் வழிகாட்டத்தோடு தான் இப்போ கடைசியாக நாங்கள் வந்து நடத்திருக்கோம். சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. முன்னால சீருது மயிலக்காடு, பின்னால பாயுது மச்சக்காடு. அடக்கி ஆடுது முரட்டுக்காடு, முரட்டுக்காடு, முரட்டுக்காடு. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, வாராத வெற்றி எண்ணிடும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம். ஜல்லிக்கட்டு காலம்னா இங்கே மேக்சிமமாகவே இன்னும் வீட்டுக்கு ஒன்று இருக்கு. என் பேர் வந்து சுந்தர்ராஜ். நான் வந்து டிப்ளமோ கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன், டூரிஸ்ட். நான் சின்ன வயசுல வந்து ஜல்லிக்கட்டு ரொம்ப ஆர்வம் போயிட்டு இருக்கேன். ஏன்னா அது பிரெட்லேயே ஊருங்க, பிரெட்லேயே ஊருங்க. இதுதான் ஆசையாக வளர்க்குறதுனால இது காலம்னு சொல்லக்கூடாது. இது வந்து என்னோட தம்பி பாய். 2008 இது சின்ன கம்பெனி நான் வளர்ந்துருக்கேன். மரம் 2009-10 ஸ்டார்ட் பண்ணி 2014 கடைசி வந்து வச்சவங்க அந்த நடிகர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைய ப்ரைஸஸ் பண்ணியிருக்கு. வந்து என்னோட பூர்வீகம் வந்து பெரிய சூரியன், திருச்சி மாவட்டம் பெரிய சூரியன். சூரியன் வந்து சின்ன வயசுலேருந்து ஜல்லிக்கட்டு பாரம்பரியமாக நடந்துருக்கு. என் தாத்தா காலத்துலேருந்து, அப்பா காலத்துலேருந்து, இப்போ என் காலத்துலேருந்து நடந்துட்டு இப்போ ரீசெண்டாக 2014 வந்து பேன் கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் தடை போட்டாங்க. மதுரையில் எப்படி அலங்காநல்லூர், அவனியாபுரம், பாலமேடு இந்த மாதிரி கிராமத்தில் நடந்ததோ அதே மாதிரி வந்து திருச்சி மாவட்டத்தில் பெரிய சூரியனே நடந்திருக்காரு. அதுக்கு ஈக்குவலாக நடந்திருக்கு, அலங்காநல்லூர்லேருந்து ஈக்குவலாக நடந்திருக்கு. மாடு வந்து திருச்சி சும்மா திருச்சி மாவட்டம், மதுரை மாவட்டம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை இருக்க காளைங்கெல்லாம் வந்து இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் நிறைய வின் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே காளையை பொறுத்த வந்து ஜல்லிக்கட்டுக்கும் ப்ரீடு மட்டும்தான். நாட்டு மாட்டோட இனத்தை வந்து நாட்டு மாட்டால தான் வந்து இது பண்ண முடியும். அதில் வந்து பால் வந்து ப்ரோட்டீனான பால். சின்ன பிள்ளைங்க நாங்கள் நாட்டு மாட்டு பால் தான் பிடிச்சிட்டு இருக்கோம். காட்டு பாட்டி காலத்தில் வந்து யாருக்கு வந்து சுகர்ன்றது ஒன்று வந்ததே கிடையாது. இதுக்கப்புறம் வந்து இந்த ஜெர்சின மாடுகள் வந்ததுனால, இந்த ஃபாரின் மாடெல்லாம் வந்ததுனால எங்களுக்கு நம்ம நிறையாவது கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அந்த மாதிரி இது வந்துட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஜல்லிக்கட்டில் வந்து எந்த மாடு, எல்லா மாடையும் வருவாங்க. எந்த மாடு நல்ல சீரி பாஞ்சு, நல்ல ஒரு ஆக்ரோஷமாக, நல்ல ஒரு நல்ல பண்ணது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அந்த மாடு தான் வந்து கோயிலுக்கு, கோயில் காளையாகவும் வீட்லேயும் வச்சு வளர்ப்பாங்க. இல்லைன்னா அந்த மாடு தோக்கிற மாடு வந்து காய்கறிச்சு உணவுக்கு பயன்படுத்துவாங்க, விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க. காளையில் உயிருக்கு மேலே தான் மாட்டை உயிர் கொடுத்த இப்போ மாடு வளர்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மாட்டுக்கு உடம்பு, மனுஷன் உடம்பு சரியில்லைனா ஹாஸ்பிட்டலுக்கு போயிடும். மாட்டு உடம்பு சரியில்லைனா நாங்கள் உட்காந்து பார்த்து அதை சொல்ல போகிறது கிடையாது. நாங்களாம் புரிஞ்சுட்டு ஒரு மாட்டும் எங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அதை புரிஞ்சுக்கிற மாடு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம். நாங்கள் எப்படி போய் ஒரு மாட்டுக்கு சாராயத்தை ஊற்றிட்டு வாழை பிடிச்சி முடிக்கிட்டு வாழை வந்து மனுஷன் எப்படியோ மனுஷனோட மேலே தான் நாங்கள் மாட்டை வளர்த்துருக்கோம். ஒரு ஹியூமன் பீயிங் மேலே தான் அந்த மாட்டை நாங்கள் வளர்த்துருக்கோம். நம்ம காலைக்கு செலவு பண்ணுற காசு மாதத்துக்கு வந்து 3500 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வருது. அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபா வரும். சிம்பிளாக செலவு பண்ணாலும் 3000 ரூபா வரும்.
அந்த 3000 காசுக்கு வந்து நம்ம ஒரு அவங்க குடுக்குற ஒரு சேரோ ஒரு சைக்கிளோ வாங்கினா 2 மாசம் காசு போட்டு சைக்கிளோ ஹீரோ வாங்கிடலாம். ஆனா எங்களுக்கு அது வேணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும், மாடி ஜெயிக்கணும், கண்ணு முன்னாடி நமக்கு கூப்பிட்டாங்க ஸ்டேஜ்ல வந்து பிரைஸ் கொடுக்கற மாதிரி கொடுத்தாங்க, அது ஒரு பெருமை. அப்போ நம்ம எப்படி சொல்றது, நம்ம நம்ம ஜெயிச்ச மாதிரி இருக்கும் மாடி ஜெயிச்சுன்னா. இப்போ ஜனவரி 16 வந்து ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் பண்ணதுனாக்க நம்ம அதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, மாடம் எப்படி ஒரு அத்லெட்டிக்கோ ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனோ வந்து ரெடி ஆகுறாங்க, ஜிம்முக்கு போறவங்க ஒரு பாடி பில்டிங் பண்றவங்க எப்படி உடம்ப ரெடி பண்றாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து மாடை ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். காலையில வந்து ஒரு 6 to 10 o'clock வந்து வந்து மார்னிங் வெயிலில் போட்டுருணும், காலையில காலை வெயில்னு சொல்லுவாங்க, வெயிலில் போடணும். வெயில போட்டதுக்கு அப்புறம் அப்பதான் வந்து இந்த பாடியில உள்ள கெட்ட நீர்லாம் வச்சு மாட்டு உடம்பு வரும். அதே மாதிரி வந்து நம்ம தீவனம் வந்து நல்லா வந்து ஹெல்த்தியா பேச்ச மரம் டேட்ஸு அப்புறம் வந்து பருத்தி வேலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொள்ளு கீழே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி ஒரு பவுடர் மாதிரி தவுடு தவுடு ஃபஸ்ட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணி தவுடு மாடி தீவனத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வச்சோம்னா கொஞ்சம் ப்ரோட்டீனாக இருக்கும், உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைச்சிருக்கீங்களா. காலையில் அதே மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு 2 hours வந்து ஸ்விம்மிங் பண்ணும் மாட்டை, ஸ்விம்மிங் போட்டு மாடை கொஞ்சம் ரெடி பண்ணி நீச்சலில் போட்டு மாடை ரெடி பண்ணிக்கணும். அப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு வீக்லி 2 days வந்து 2 kilometers வந்து 4 kilometers ஃபுல்லாக நடந்து போயிட்டு மாடை பிடிச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் மாடு கொஞ்சம் ஜிம் செஞ்ச மாதிரி உடம்பு ஃப்ரீயாக ஆகும். அப்போ வந்து தண்ணி கட்டில் மாட்டிட்டு மாடு அசாராமல் மாடு பிடிச்சாலும் ஒரு ஆக்ரோஷமாக இருக்கும். 2017 எங்களுக்கு சல்லிக்கட்டு வேணும். ஆமாம், கண்டிப்பாக வேணும், கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் சல்லிக்கட்டு.